ரெண்டு கையால ஓட்டும் போதே இவன் வண்டி முன்னாடி வர முடியாது. இப்ப கைய வேற விட்டு ஓட்டுறானே. சின்ன வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன். இப்ப அதெல்லாம் எங்க பண்ண முடியும்? My God, you're simply amazing, yeah. Now, உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன gift? பாரு. என்னன்னு சொல்லு. பாரு. Astral? Beautiful. Pure crystal. You know how much it's cost? எவ்வளோ? 7,000 bucks. Wow, அவ்வளவா? இது எதுக்கு நான் உனக்கு பிரசன்ட் பண்ண தெரியுமா? எதுக்கு? Just represents me. நீ பிடிக்க போற ஒவ்வொரு சிகரெட்டையும் அணைக்க போறது என்னோட நெஞ்சில தான். ஐயோ, அது முடியாது. வேண்டாம். இது என்னடா கொடுமையா இருக்கு? நான் உன ஹர்ட் பண்ண கூடாது. ஹர்ட் பண்ண கூடாதுன்னா சிகரெட் அணைக்க கூடாது. அணைக்க கூடாதுன்னா பத்த வைக்க கூடாது. பத்த வைக்க கூடாதுன்னா சிகரெட் பிடிக்க கூடாது. ஓகே, விட்டுற. ஆனா இதான் என்னோட லாஸ்ட் சிகரெட். ஓகே, லாஸ்ட் பஃப். நீ பெரிய ஆள் தான், சிகரெட் பிடிக்காதுன்னு நேரடியா சொல்லாம அதுக்கு பதிலா சுத்தி வளைச்சு ஏன் வாயாலே சொல்ல வச்சிட்ட. உங்க அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. தி ரியல் கல்யாண் குமார்ஸ் டாட்டர். ஹே விக்கி, இந்த மேட்ச்ல நீ தோத்து போயிருந்தேனா? உண்மையை சொல்லு. உங்க டீம்ல எல்லாரும் மொட்டை அடிச்சிருப்பாங்களா? அது டெல் மீ ஃப்ரங்க்லி, கம் ஆன். எல்லாரும் மொட்டை அடிச்சுங்கடான்னு சொன்னா இல்ல, கேட்டா நீ போய் மொட்டை அடிச்சுக்கோனு சொல்லிருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதான் சொல்லுவாங்க. தட்ஸ் இட். பெட் வைக்கிறது ஒரு ஜாலிக்காக. ஜஸ்ட் த்ரில். ஜெயிச்சிருந்தா சந்தோஷமா இருக்கும், தோத்திருந்தா அசிங்கமா இருந்திருக்கும். அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெட்டு கட்டின மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்ல. அது ஒண்ணு கட்டாயம் இல்லல்ல. கரெக்ட் தான். மீர பாவண்டா விக்கி, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவ முடிய கட் பண்ணிடுவீங்கன்னு பயந்துட்டு இருக்கா. வேணாண்டா விக்கி, பாவம் நம்ம மீரா தானே. அவ முடிய வெட்டினா பாக்க நிலவே இருக்க மாட்டா, அசிங்கமா இருப்பா. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை விட்டுடுங்க. ஸ்பேர் ஹர் ப்ளீஸ். எனக்காகடா? உனக்காக? ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ். மீராவை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டோம், முடி வெட்டவும் மாட்டோம்.